கூகுள் பேல எப்படி வந்து ஆட்டோ பே வந்து கேன்சல் பண்றது அப்படின்றதான் டீடெயிலாக அந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து கூகுள் பேல ஆட்டோ பே கேன்சல் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி எவ்வளோ அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே கீழே வந்து ஆட்டோ பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எது எதுக்கெலாம் ஆட்டோ பே வந்து செட் பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்றைக்கு வந்து ஆட்டோ பே ஆகுது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பெண்டிங் கம்ப்ளீட் அப்படின்னு இருக்கும். கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி எல்லாமே ஆட்டோ பே ஆனது கம்ப்ளீட் ஆனது. பெண்டிங்கில் இருக்கிறது வந்து இப்போது பெண்டிங்கில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இஷ்யூ ஆகும், ஆட்டோ பேயில் இருக்கிறது எல்லாமே. ஸோ இதில் நீங்கள் எப்படி வந்து ஆட்டோ பே ஆஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் லைவ் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது எதுக்கெல்லாம் ஆட்டோ பே செட் பண்ணீங்களோ அதெல்லாமே வந்து இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆரோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆட்டோபே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி கேன்சல் வந்து பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் கேன்சல் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோபே வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் பேல வந்து கேன்சல் வந்து ஆகிடும். ஜஸ்ட் ஆட்டோபே செக்ஷனில் போய் பார்த்தீங்கனாலே நீங்கள் எது எதுக்கெல்லாம் ஆட்டோபே போட்டிருக்கீங்க அப்படின்றது தெரியும். ஸோ அதற்கு கீழே கூட இந்த ஆரோவை கிளிக் பண்ணி கேன்சல் நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோபேவை வந்து ஈஸியாக வந்து கேன்சல் வந்து பண்ணிக்க முடியும். கூகுள் பேல எப்படி ஆட்டோ பே கேன்சல் பண்றது அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.